வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னை அக்வேரியம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏபிஐ ஃப்ரெஷ் வாட்டர் டெஸ்ட் கிட்டு, அது மாஸ்டர் டெஸ்ட் கிட். இதை பற்றி தான் இந்த ஒரு ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஏபிஐ கேட்டிங்கனாக்கா, இது நல்லா இருக்குது ப்ராண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் யூஸ் பண்ணதுனால அந்த ரிவ்யூ நான் சொல்கிறேன். மற்ற ப்ராண்ட்ஸுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராடக்டோட ரிவ்யூவை பற்றி. கைஸ் ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்கு யாராருக்கெல்லாம் இது ரொம்ப தேவைப்படும்னா, மல்டிபிள் அக்வேரியம்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஒன் ஆர் டூ அக்வேரியம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட ஈஸியும் நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம், அதனால ப்ராப்ளம் இல்லை. பட் இஃப் யூ ஹேவ் லைக் மோர் தென் 5-10 அந்த 5+ அதுக்கு மேலே எவ்வளோ அக்வேரியம்ஸ் இருந்தாலும் இந்த டெஸ்ட் கிட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்ன காரணம் ஏது காரணம்னு சொல்கிறேன். கைஸ் இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கேர்சிட்டி இப்போ வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம வந்து வாட்டரே கிடைக்க மாட்டேது. அப்போ அது கிடைக்காத டைமில் எப்படி நம்ம இவ்வளோ அக்வேரியம்ஸை மெயின்டைன் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு தம் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எவ்ரி வீக் வந்து 20% ஆஃப் வாட்டர் சேஞ்ச் தான் பண்ணணும். நானும் இல்லை எல்லா யூடியூபர்ஸும் அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லா அக்வேரியம் ஹாபியஸ்ட்டும் அப்படி தான் சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் வாட்டர் கண்டென்ட்டில் வந்து நைட்ரேட்ஸ் இருக்கும்ன்ற அசம்ஷனில் அந்த நைட்ரேட்ஸை வந்து எதுவுமே பண்ண முடியாது, நம்ம வாட்டரை எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண முடியும். அப்போ தான் அந்த நைட்ரேட்ஸை வந்து தூக்க முடியும் காரணத்தினால வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் எப்படி மினிமைஸ் பண்ணுறது ஸ்கேசிட்டி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த டெஸ்ட் கிட் வந்து யூஸ் ஆகுது. எந்த எப்படி இந்த டெஸ்ட் கிட் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த டெஸ்ட் கிட்டில் முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். ஹை பிஹெச், லோ பி, ஹை ரேஞ்ச் பிஹெச், அதுக்கப்புறம் வந்து அம்மோனியா நைட்ரைட் அண்ட் நைட்ரேட், அதுக்கப்புறம் வந்து பிஹெச், பிஹெச், ஹை பிஹெச், அம்மோனியா, நைட்ரைட் அண்ட் நைட்ரேட், அஞ்சு டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்குது. அட்லீஸ்ட் இது ஒரு 800 டெஸ்ட் வரைக்கும் இந்த சொல்யூஷன் வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதோட டைரக்ஷன் டோசேஜ் எல்லாமே நீங்கள் இதில் வாங்கி நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். இப்போ முதல்ல வந்து நமக்கு முக்கியமாக வாட்டர் சேஞ்சில் தேவையான மூணு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியா, நைட்ரைட் அண்ட் நைட்ரேட்ஸ். எவ்ரி வீக் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டேங்க்லேருந்து நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் டியூப்ஸில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்கள் அம்மோனியா, நைட்ரைட் அண்ட் நைட்ரேட் லெவல்ஸ் வந்து கரெக்டாக மெயின், அதாவது ஜீரோவில் இருக்கணும். நைட்ரேட் மட்டும் லெஸ் தேன் 20 ppm இருந்துச்சுனாக்க, இந்த மாதிரி சொல்யூஷன்ஸில் யூஸ் பண்ணி இருந்துச்சுனாக்க, நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வீக் எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் அப்படி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு வாட்டர் சேஞ்ச் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ இது ஆக்சுவலி வந்து இது ஒரு கைஸ், இது வந்து ஒரு ஹேக் மாதிரி தான், சரிங்களா? ஏன் ஹேக் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டெஃபினட்டாக நீங்கள் 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க. இன்கேஸ் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி ப்ராப்ளமில் இருந்துச்சுனாக்க, அந்த டைமில் வந்து இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். வெறும் அந்த டைம் மட்டும் தான் யூஸ்ஃபுல் ஆகுமா கேட்டிங்கன்னா, கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 6 feet அக்வேரியம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நைட்ரேட்ஸ் வந்து தெரிய காமிச்சியாக கொடுக்காது கைஸ். நைட்ரேட்ஸ் வந்து கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ். அம்மோனியா தான் ஈஸியாக காமிச்சிக்கும், அம்மோனியா ஒரு ஸ்மெல் வந்துடும் உங்கள் டேங்க்கில், ஒன்றே தெரிஞ்சிடும் உங்கள் டேங்க்கில் அம்மோனியா இருக்கானா. நைட்ரேட்ஸ் வந்து கலரில் ஆர்டர்லேயே இல்லாத காரணத்தில் அது காமிச்சே கொடுக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆகுனா, நீங்கள் உங்கள் டேங்க் நல்லாயிருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பார்த்து ஸ்லோவாக ஒன் பை ஒன் பண்ணால் யூ வில் ஸ்டார்ட் டு லூஸ் ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் எப்படி வந்து ஏன் லூஸ் ஆகுது, எதுக்கு அது சாகுதுன்ற காரணம் கடைசி வரைக்குமே தெரியாது. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்டரில் வந்து டெஃபினட்டாக 100% நைட்ரேட்ஸ் இருக்கும், அதனால தான் ஃபிஷஸ் வந்து லூஸ் ஆகுது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்றது யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டெஸ்ட்டு இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் அதை வாங்கி டெஸ்ட் பண்ணி உங்கள் அம்மோனியா, நைட்ரைட்ஸ், அம்மோனியா 100% ஜீரோவாக இருக்கணும், நைட்ரைட்ஸும் ஜீரோவாக இருக்கணும், நைட்ரேட்ஸ் வந்து 20 ppm வரைக்கும், லெஸ் தேன் 20 ppm இருந்துச்சுனாவே போதும், உங்கள் அக்வேரியமே சூப்பர் எஸ்டாப்ளிஷ் ஸ்டேபிளான அக்வேரியம். ஸோ அதை பற்றி தான் கேஸ். இது வரைக்கும் நான் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்து எப்படி நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த ப்ராப்ளமில், இந்த வாட்டர் ஸ்கேசிட்டி ப்ராப்ளம் இவ்வளோ மல்டிபிள் அக்வேரியம்ஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் அதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்னன்னாக்கா, அது காரணம் வந்து இந்த ஏபிஐ டெஸ்ட் கிட் தான். ஏன்னா நான் வந்து ரெகுலராக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதில்ல, பட் ஸ்டில் இது நான் இந்த டேங்க் நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணி அட்லீஸ்ட் ஐ திங்க் இட் இஸ் 2-3 weeks இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இந்த வாட்டர் இஸ் கிளியர், நான் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டேன், எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ஸில் இருக்குது. அது காரணம் என்னென்னா, அதுக்கு மெயினான என்ன ரீசன் வந்து, ஐ ஹாவ் அன் எஸ்டாப்ளிஷ்டு குட் பாக்டீரியா காலனி வந்து ஒவ்வொரு டேங்க்ஸ்லையும் நான் வந்து பக்கமாக மெயின்டைன் பண்ணுற ரீசன்னால் வந்து எனக்கு அந்த அமோனியா ப்ராப்ளம்ஸ் இல்லை. அது வந்து நிறைய பேரால் மெயின்டைன் பண்ண முடியாது, இன்டர்மீடியட்ஸோ இல்லை வந்து இப்போ வந்து ஒரு பிகினர்ஸாலோ அது மெயின்டைனே பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ண, நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இது நிறையா மல்டிபிள் அக்வேரியம்ஸ் நிறைய பேர் நிறைய ஹாபீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, டெஃபினட்டாக அவங்களுக்குலாம் தெரியும் இந்த மாதிரி எப்படி எப்போ வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணது. தே டோன்ட் டூ ரெகுலர்லி, 20% பண்ண மாட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி ஐ எம் நாட் சப்போஸ் டு டெல் ஆல் தீஸ் பிகாஸ் நீங்கள் ஓ நான் வந்து 20% பண்ணக்கூடாது ரெகுலர் சொல்லிட்டு நீங்களே விட்டுருவீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா டேங்கே கொலாப்ஸ் ஆகி ஃபிஷ் எல்லாமே இறந்துடும். கைஸ் தம் ரூல், டெஃபினெட்லி யூ காட் டு டூ 20% ஆஃப் வாட்டர் எவ்ரி வீக்.
ப்ரொவைடட் என்னென்னா உங்களுக்கு வந்து உங்களோட வாட்டர் ஸ்கேர்சிட்டி இல்லாத பட்சத்தில் இது யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நைட்ரைட்ஸ் 20 மேலேயோ அம்மோனியாவோ நீங்கள் வந்து நைட்ரைட்ஸோ உங்கள் டேங்கில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். நான் சொல்கிறது இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். டெஸ்ட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண தேவை. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ப்ராடக்ட். ஏபிஐயில் நீங்கள் கொடுத்துருக்காங்க மோர் தென் 800 டெஸ்ட் இருக்குது. இது நீங்கள் வாங்கினீங்கன்னா சாலிடாக 2 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கைஸ். டெஃபினட்டாக இது 2 இயர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி, இது 2700. அதான் நான் சொன்னேன் இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்வேரியம்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது அவ்வளோ யூஸ்ஃபுல் ஆகும். இல்லைனா நீங்கள் மார்க்கெட்டில் சின்ன சின்ன ப்ராடக்ட் கிடைக்கும், நைட்ரைட் அமோனியா நைட்ரைட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் கிடைக்கும். பட் ஐம் நாட் ஷுர் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இது நான் யூஸ் பண்ணேன், இது எஃபிஷியண்ட்டாக இருக்க காரணத்தினால நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க நான் ஒன்று வாங்கி யூஸ் பண்ண அது டெஸ்ட் ஒழுங்காகவே அது காமிக்கலாம் பட் ஃபிஷஸும் இறந்துச்சுன்னு சொல்லாதீங்க. ஸோ ஏபிஐயில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும், தட்ஸ் வாட் மை கன்சர்ன் இஸ். பட் அகெயின் இட் டிபெண்ட்ஸ், ரைட்? உங்களுக்கு என்ன எப்படி அது விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது. ரொம்ப ஒன்றும் பெரிய ரிவ்யூலாம் இல்லை. இது நான் யூஸ் பண்ணால் நல்லா இருக்குது, நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். வாட்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் எப்பப்போலாம் உங்கள் வாட்டரில் வந்து நைட்ரேட்ஸோ நைட்ரேட்டோ இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்பப்போ யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்கள் லைஃப் சிம்பிள் அண்ட் ஈஸி. ஹவ் அ வண்டர்ஃபுல் டே ஆர் அ வீக். சைனிங் ஆஃப், ஃப்ரான்சிஸ்.